ஜீவனம் ராமநாமாங்கிதம் சேதம் பசியே தேவி அங்குலீயக்கம் ராமநாமாங்கிதமான கனையாழியை காண்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு வருது கனையாழியை கொடுத்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த ராமநாமம் முதல் முதல்ல தேவிக்கு வந்தது யாருக்குமே நாமந்தான் முதல்ல கிடைக்கும் அப்புறம்தான் நாமி வந்து சேருவார் அப்படிங்கிறதுனாலே சீதாதேவிக்கும் இங்கே அதுதான் கிடைக்கிறது ராம நாமம் வந்து சேர்ந்தது அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி வரார் அப்படிங்கிறது தான் ஜானகி சீதாதேவிக்கு ஜீவனாதாரமாக இருக்கு அப்படின்னு இந்த சுந்தரகாண்டத்தினுடைய நெடுல இருக்கு இந்த ஸ்லோகம் சுந்தரகாண்டம் அறுபத்தெட்டு சர்க்கம் மொத்தம் இந்த அறுபத்தெட்டு சர்க்கத்தில் அறுபத்தி ஆறாவது சர்க்கத்தில் வானரோஹம் மகாபாகே தூதோ ராமசிய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பசிய தேவ்யங்குலியக்கம்னு இந்த ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய நெடூலே ராமே அப்படிங்கிற அந்த நாமம் இருக்கு வால்மீகி சங்கல்பிச்சு தான் இந்த ராமநாமத்தை சுந்தரகாண்டத்தினுடைய நெடூல வச்சிருக்காரா இல்ல அவர் சங்கல்பிக்காமையே அதுவே ஏறி உக்காண்டிருக்கா ஆனா சுந்தரகாண்டத்தினுடைய மத்தியில ஹிருதயத்துல ராமன்னு உட்காந்துருக்கு இந்த ராமன் ஒரு மாலை கட்டினோம்னா இந்த மாலைக்கு இந்த மே மேருமணின்னு ஒண்ணு வைப்பா இதுதான் மேருமணிங்கிறது இந்த மேருமணின்னு ஒண்ணு வைப்பா அது மாதிரி இந்த சுந்தரகாண்டத்தையே ஒரு மணி மாதிரி கட்டினோம் ஒவ்வொரு சர்க்கத்தையும் மணிமணியாக வச்சு கட்டினோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மேருமணியாட்டம் ராமநாமம் உட்கார் ராமநாமுக்கம் பிராட்டி என்ன நினைச்சுண்டா அப்படின்னா பரதன் மாறி பரதன் பாதுகைகளை கொடுத்தார் பாதுகைகளை கொடுத்த பொழுது பரதன் என்ன நினைச்சுண்டான் அப்படின்னா ராமரே வரார் ஏதோ ஒரு பாதுகைகள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கல ராமர் தான் கூட வரார் அப்படின்னு நினைத்து கொண்டு பாதுகைகளை எழுந்துறள் பண்ணிண்டு போய் பாதுகைகளுக்கே பட்டாபிஷேகம் அப்படின்னு பண்றார் அப்படின்னு வரது இல்லையா அது மாதிரி பிராட்டி இந்த கனையாழியை பார்த்ததும் ராமரையே அடைஞ்சதா பர்த்தா ரமிவ சம்பிராப்தா சம்பிராப்தா ராமரையே அடைஞ்சது போல சந்தோஷப்பட்டா ஆனந்தப்பட்டா சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமாயண கானம் பண்ணார் இல்லையா ஆஞ்சனேய சுவாமி அந்த ராமாயண கானத்தை கேட்க கேட்க வீத சோகா அந்த நிவிறி ஆயிடுது சீதைக்கு தான் இல்லை யாருக்குமே சீதைக்கு ராம விரகம் லோகத்தில் யாருக்குமே மனசுல என்ன சோகம் இருக்கோ உக்காந்தெண்டு பத்து நிமிஷம் ராமாயணம் கேட்டோம்னா வீத்த சோகம் தப்த ஜீவனம் இருக்கு பாகவதத்தில் அந்த சோகம் நிவிருத்தி ஆயிடுறது ராமஸ்ய சோகேன சமான சோ சீதையை சீத்தையை விட்டு பிரிஞ்சு ராமர் கதறினார் கதறினார்னு விஸ்தாரமா சொல்லிட்டு வந்தார் வால்மீகி பகவான் அரண்ய காண்டம் பூரா சொன்னார் கிருஷ்கிந்தா காண்டம் பூரா சொன்னார் எல்லாம் ராமர் கதறினதை தான் சொன்னார் சீதா கதறினதை இங்கே தான் சொல்றார் இந்த இடத்துல தான் சொல்றார் ராமரோடே இருந்துட்டார் வால்மீகி அப்படி கதறினார் அப்படி கதறினார் விஸ்தாரமாக சீதா கதறினதை சொல்ல ஆனால் ராமரை விட்டு பிரியவே இல்லை வால்மீகி ராமரோடையே ஏர்ந்துட்டார் இப்போ சீத்த கதர்ற இடம் வருது இப்படி கதர்ற இடம் வரும்பொழுது ஒரு வேர்டில் சொல்லிவிட்டார்னா சீத கதர்றத அதை எப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னா இந்த சீத்தையினுடைய சோகம் ராமருடைய சோகத்துக்கு சமமா ஆயிடுத்து ராமஸ்ய சோகேன சமான சோகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராமருடைய சோகத்தை விட சீதையினுடைய சோகம் அதிகமாக இருந்தது ரொம்ப இருந்தா ராமர் அழுததை விட ரொம்ப அழுதுட்டு இருந்தா இப்போ இந்த அங்குலீகத்தை பார்த்தா இந்த அங்குலீகத்தை பார்த்ததும் சீதை அழறது குறைஞ்சு குறைஞ்சி இப்ப ராமர் அழறா அழற மாதிரி அழறா ஒரே வேடல டக்குனு இறக்கி விட்டார் எதை ராமர் அழறத அவ்வளோ சொன்னவர் ராமசிய சோகேன சமான சோகாக சரண்முகே சாம்புதேஷ்ரா வைதேக சுதாக பபூவேகே அஞ்சனேய சுவாமி பார்த்தார் யாரையுமே அழ விட மாட்டாரா